ஆடியன்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, குட் நைட். குட் நைட்டுங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க. அதனால இந்த படம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. குரட்டையை வச்சு எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அந்த குரட்டையை ஒருத்தனுக்கு குரட்டை வரனால என்னென்ன ப்ராப்ளங்கள் வருங்கிறது தான் இந்த படத்தை பற்றி ஃபுல் கதையே ஓகேங்களா. இதில் வந்து நம்ம மோகன்கிறது தான் ஹீரோ. அவங்களுக்கு வந்து குரட்டை ப்ராப்ளம் இருக்குது. அவர் வந்து மோட்டார் மோகன்கிறது அதுக்கு சொல்லணும். ட்ரெயிலே பார்த்துருப்பேன், அது ஓப்பனான படம் தான் அந்த படமும். அந்த நம்ம கஸ்டடி பார்த்த மாதிரி அதில் மோட்டார் மோகன் சொல்கிறாங்க. எல்லாருமே அவ்வளோ கலாய்ச்சி தள்ளுறாங்க அந்த குரட்டையில் ஓகேங்களா. அப்படி அவர் அவ்வளோ காண்டு அவ்வளோ கடுப்பில் கலாய்ச்சிருக்க அந்த டைமில் கூட நம்மளுக்கு ஒரு லவ் வருதுங்க. அந்த லவ் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லா விஷயமே மாறிடும், நல்லா கரெக்டாக போகும்னு நினச்சிருக்காரு. அந்த லவ்லையும் அவருக்கு இந்த குரட்டை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக பண்ணுது. அவங்க ரெண்டு பேருக்கும் லவ்வெல்லாம் கல்யாண அளவுக்கு போகுது, இது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் குரட்டை ப்ராப்ளம் லாஸ்ட்டில் என்ன தான் ஆச்சு, அவ்வளோதான் படத்தோட கதையே. இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கதை. ஏன்னா அந்த குரட்டைன்னு ஒரு கான்செப்டை வச்சுட்டு எவ்வளோ தூரம் இழுக்க முடியுங்கிறதுல இந்த படத்தை ஒரு மணி நேரம் எடுத்துடலாம். ஒரு மணி நேரம் கதை வச்சு ரெண்டு பேருக்கு லவ்வா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன நடக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிடலாம். அதை வந்து ரெண்டு மணி நேரம் இழுக்கிறதுக்கு ரொம்ப சவாலான கதை. இந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு எமோஷ்னல் மூவியாக அந்த படம் நிறைய இடத்துல இருந்துச்சு. அதுவும் மோகன்கிற கேரக்டரில் மணிகண்டன் வராரு, செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருந்த கேரக்டரை. இந்த மணிகண்டன் கேரக்டர்னு வச்சாவே நல்லாயிருக்கும். அதில் டாடாங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம், அதிலே ஒரு பேர் மணிகண்டன் தான். அந்த கேரக்டர் வந்து அவர் எவ்வளோ அழகாக தூக்கி போயிருப்பார். ஒரு இடத்துல கேட்பார்ல, உங்களால் நான் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்ல அந்த டாடா படத்தில். அதே மாதிரி இதில் ஒரு இது வரும், நான் முடிச்சுட்டே இருக்கும்போது பண்ண தப்பாக இருந்தால் ஓகே, ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது தப்புக்கு நான் காரணம் இல்லை. அந்த டைலாக் டெலிவரி பண்ணுற இடத்துல நிறைய இடத்துல வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டராக தெரிஞ்சார். அவர் ஜெய்பீம் படத்துல ஆக்டிங்க்கு எல்லாருமே தெரியும் எப்படி பண்ணுறாருன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு அளவுக்கு மேலே போயிட்டு நல்லா தெரியாது. இதில் வந்து ரமேஷ் திலக் அவங்க அந்த ஜோடி, ரெண்டு ஜோடியும் நம்ம ஹீரோ ஜோடி, அவங்க எல்லாமே படத்தில் வந்து கேரக்டர் வைஸ் எல்லாருமே சாப்பிட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்க, நல்ல வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்தில் அந்த ஃபேமிலியே வேறு லெவலில் இருந்துச்சு ஓகேங்களா. அந்த வயசான கேரக்டர்லேருந்து வர எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படமும் நல்லா என்டர்டெய்னராக இருந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸ், இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே வரும். அதில் வந்து ஒரு அவர் வேலை பார்க்குறாருல, அங்கேயே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர் சார். இந்த படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப இதாகவும் இல்லாமல் படத்தோடு பார்க்கும்போது எல்லா பாட்டுமே சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் மூவி. இப்போ நான் தான் ஃபஸ்ட் செகண்ட் டே தான் அந்த ரிவ்யூ போடுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டே கழுவு அப்புறம் அந்த செகண்ட் டே போய் பார்த்தா அது நிறையா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருக்குது. இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே படம் ரிலீஸாக இருக்காலும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹவுஸ்ஃபுல் ஷோ இருக்குது. இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஒரு டாடா மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இந்த படம் குட் நைட் வரும். ஏன்னா குட் நைட்டில் இருக்க கான்செப்டு, ட்ரெய்லர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா ரிவ்யூ, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே விஷயம் இந்த குரட்டையை வச்சு நல்லா கொண்டு போயிருக்காங்க. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக இதுவும் இல்லை. ஏன்னா சில இடத்துல போர் அடிக்குது. எவ்வளோ எவ்வளோ அந்த குரட்டையை வச்சு கொண்டு போகிறார், அது சில இடத்துல போர் அடிக்குது. எனக்கு மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு நெகட்டிவ்னு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா ஏன்னா இது என்னோடய காமன் ரிவ்யூ. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி தியேட்டரில் போய் பார்க்குறவங்க போய் பார்த்துப்பாங்க. இது இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறோம்னா ஒரு 75 கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆக்டிங், எல்லாருமே நல்லா ஸ்கோப் இருக்க படமாக இருந்துச்சு. 75 கொடுக்குற ஒரு தான படம் தான் இந்த படம். இந்த படத்தை தியேட்டரில் போய் நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நான் ஒரு நல்ல படம் தான் இந்த படம். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை நான் உங்க மாஸ்க் மேன்.